மனிதனுக்கு உழைப்பினால் ஏற்பட்ட களைப்பினை போக்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை தேடுகிறான். ஆனால் அந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சியே களைப்பினை உண்டாக்கினால் எப்படி? அந்நிகழ்வை சிறு நாடகமாக இதோ உங்கள் முன்னால். வேற மாதிரி சொல்லுப்பா,
பொண்ணுங்க மனசு தோசை மாதிரே, பசங்க மனசு இட்லி மாதிரே. டேய், கொஞ்சம் மக்களுக்கு புரியற மாதிரி சொல்லுப்பா. அப்படியா? ஆ, யாருமே பார்க்காத சீரியல் இருந்து மூணு பேரை கூப்பிட்டு வந்து உட்கார வைப்பாங்களாம். இப்ப நம்ம அவங்கள அவசரமா சிரிக்க வைக்கணுமா? இப்ப நீங்க பார்க்க போறது குரூப் உள்ள டூப்பே. ஏய், இதோட ஸ்டாப். ஓகே ஓகே ஓகே, எல்லாத்துக்கும் ஓகேவா? இப்ப புரிஞ்சா இவர்தான் ஊக்காப்பானு? கண்டிப்பா சார், நீங்க எப்படியாவது ஓரமா உட்காருங்க. ஒரு மந்தையில் இருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. வேற போட்டாதான் போச்சே. ஏய், கரப்பான் பூச்சி தலையா, நீ இன்னும் மாறவே இல்லையா?
கரப்பாம்பூச்சி தலையான்னு சொல்லி எல்லாரும் சிரிக்க வைக்கலாம் ட்ரை பண்ண நம்ம அண்ணன் சரவணனுக்கு மூன்று காலை மூன்று மத்தியாலம் மூன்று இரவு முக்குடல் ஆயாங்கரைக்கு ஃப்ரீ ஃபேமிலி பேக்கப். என்ன கோபி சார் பட்டாசு வெடிக்கலாமா? நம்முடைய திருப்திக்காக பட்டாசுடைய திரியை மட்டும் கிள்ளலாம். ஏ பட்டாசு ஏமா ஓவரா சீன் படாத. இங்கே இப்போ மூணு பூந்தொட்டி இருக்கு. இந்த மூணு பூந்தொட்டியில் ஒரு பூந்தொட்டி டூப்பே. எது எதில் டூப்பு வைக்கிறோம் வெவஸ்தா இல்லையா? நம்ம பட்டாசை நம்ம வீட்டில் வெடிப்பதை விட நம்ம பட்டாசை அடுத்த ஒரு வீட்டில் போய் வெடித்தா அது போன்ற சந்தோஷம் ஆனந்தம் புது வசந்தம் முதல் வசந்தம் காதலுக்கு மரியாதை வேறு எதுவும் இல்லை. பேபி நாத் சார் அப்படியே எல்லா படத்தோட டைட்டிலையும் சொல்லிடுங்க. அப்படியே தர்பாரையும் ஜாயின் பண்ணிக்கோ. ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயா இது வீடு சோனனுக்கு உங்க செட் இல்ல. சீக்கிரமா போய் பொங்கல் கொண்டாடலாம். கிளம்புங்க. இப்படித்தான் பொழுது போகலன்னு டிவி முன்னாடி உட்காந்து நேரத்தை கழிக்கலான்னு பார்த்தேன். மூணு பேரும் மூணு மணி நேரமா பேசிக்கிட்டே இருக்காங்க. நாமளும் எல்லா வேலையும் போட்டு போட்டு இதை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். போய் அவங்கவுங்க வேலைய பாருங்கப்பா. ஓகே எல்லாரும் அவங்கவுங்க செட்டுக்கு போலாம். நன்றி.